நம்பி வாக்களித்தார்களோ அவற்றை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியின் ஓராண்டு குறித்த அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், நீட் தேர்வு, கல்விக் கடன் மற்றும் நகை கடன் ஆகியவற்றை ரத்து செய்வது, மகளிருக்கு உரிமை தொகை, மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கீடு உள்ளிட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என பட்டியலிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் மின்தடை, விலைவாசி உயர்வு, மோசமான பொங்கல் பரிசு போன்றவற்றால் மக்கள் விரக்தியடைந்திருப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். காவல்துறை கட்டுப்பாட்டில் ஏற்படும் தொடர் மரணங்கள், தர்மபுரி ஆதீன விவகாரம் உள்ளிட்டவற்றில் திமுக அரசின் அணுகுமுறையை கண்டு மக்கள் முகம் சுளிக்க ஆரம்பித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் மக்களுக்கு பயன் தராத துன்பங்கள் நிறைந்த துயரமான ஆட்சி திமுகவின் ஓராண்டு ஆட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து விட்டார்கள் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஓராண்டு கால திமுக ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திமுக சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருப்பதாக கூறினார். மக்கள் மத்தியிலே நிறைய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் கரண்ட் பிரச்சனை எங்கேயுமே இல்லை. இப்போ திமுக ஆட்சியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வந்து கரண்ட் பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால் நிச்சயம் முன்ன ஆட்சியாளரோட இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து ஏதோ பெருசாக செஞ்ச மாதிரி இருந்தாலும் இப்போ நிறைய இடத்துல அவங்க கோட்டை விடுறாங்கன்னு தான் நான் சொல்ல இந்த இடத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை மேலும் 50 ரூபாய் உயர்ந்து ஒரு சிலிண்டர் 1000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் மாற்றியமைக்கப்படுகிறது. எரிவாயு சிலிண்டரின் விலை மாதந்தோறும் மாற்றி நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 917.50 ரூபாய் இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மார்ச் மாதத்தில் 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 967.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது மேலும் 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1015.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 1000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுவதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை, தென்னம்பட்டி, கடவுர் உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் தக்காளி அயலூர் சந்தையில் விற்பனைக்கு கொண்டுவரப்படும். மேலும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இந்த சந்தைக்கு தக்காளி கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படும். திருப்பூர், சேலம், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வருகை தந்து ஏலமுறையில் தக்காளியை வாங்கிச் செல்வர். இந்நிலையில் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் கோடை மழை பெய்து வருவதால் அங்கு தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு தமிழகத்திற்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக அயலூர் சந்தையில் கடந்த மாதம் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 14 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி தற்போது 700 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தக்காளி விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஏப்ரல் மேல வந்து வரவு வந்து இங்கே லோக்கல் ஓரளவு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளி மாநில தக்காளி எல்லாமே வரவு வந்து மழை அங்கெல்லாம் மழைனால பாதிச்சிருக்கு. தக்காளி வரவு இல்லை. அதனால் ஒரு பெட்டி வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ 40 to 50 ரூபா அளவுக்கு இங்கே நாங்கள் ஹோல்சேலே வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸுக்கு வந்து 600 to 700 ரூபா வரைக்கும் நாங்கள் இப்போ வாங்கிட்டுருக்கோம். இப்போ வெளியில் விற்கிறது வந்து 70 to 80 ரூபா ஒரு பெட்டி, 1000 ரூபா வரைக்குமே 15 கிலோ பெட்டி 1000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இது இந்த விலை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விலை தான். இன்னும் இந்த விலை நீடிச்சுன்னா இப்போ வெளி மாநிலம் வராமல் நீடிச்சு இன்னொரு 1 மாசம் 2 மாசம் நீடிச்சுன்னா விவசாயிகளுக்கு இது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான கருத்து முரண்பாடுகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான கருத்து முரண்பாடு அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு என்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு என்றே தமிழ்நாடு அரசு அழைக்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தார். அப்போது முதலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் நீடித்து வருகிறது. சட்டப்பேரவையில் பல்வேறு தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றிய போதும் அதனை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வந்தார். 13 தீர்மானங்களை அனுப்பி வைக்காததால் ஆளுநரை திரும்பப் பெறுங்கள் என்று முழக்கம் எழுந்தது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஆளுநரின் தேநீர் விருந்தை முதலமைச்சர் புறக்கணித்தார். நீட் மசோதா தொடர்பாக அமித்ஷாவை சந்திக்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை முயற்சி செய்தும் அனுமதி கிடைக்கவில்லை.
கடுமையான விமர்சனத்திற்கு பிறகே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய நேரம் கிடைத்தது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவு குறித்து கருத்து தெரிவித்த மூத்த பத்திரிகையாளர் பிரியன் மத்திய அரசுடன் இணக்கமான போக்கையே திமுக கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசு வந்து இன்னும் நேரடியாக இவர்கள் அரசு ஐடியாலஜிக்கல் ரீதியாக வந்து திமுக வந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தால் கூட ஈவன் வந்து இங்கே இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் கூட பலவிதமான கடுமையான விமர்சனங்களை திமுக மேலே வச்சா கூட இன்னும் மத்திய அரசோட வந்து ஓரளவு இணக்கமான சூழலில் தான் வந்து மாநில அரசு இருக்கு. இணக்கமாக ஒரு செயல்படணும், ஏன்னா நிதி போன்ற விஷயங்கள் அவங்களதான் நம்ம நம்பியிருக்கிறதுனால அதனால வந்து இணக்கமாக இருக்கணுன்ற ஒரு சூழலில் தான் ஸ்டாலினுடைய அந்த அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் வந்து அளந்துதான் எடுத்து வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சீரியஸான ஒரு மோதலுக்கு வந்து இதுவரையும் அவர் ரெடியாகல. அதே மாதிரி மத்திய அரசும் இவரோட ஒரு சீரியஸான மோதலுக்கு ரெடியாகல. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 6 மாதங்கள் அமைதி காத்த பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற தவறியதாக போராட்டம் நடத்தியது. இதேபோல கட்டாய மதமாற்றத்தை தடுக்க போராட்டம் என்று தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ஓராண்டு ஆட்சி முடிந்த போதும் திமுக அரசிடம் எந்தவிதமான தொலைநோக்கு திட்டமும் இல்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசினுடைய செயல்பாடு இந்த ஓராண்டு காலம் முடிந்த பின்பு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு அரசாக மாறியிருக்கின்றார்கள். அதை அனைத்து மக்களும் கூட ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அதாவது கொடுத்த வாக்குறுதியை இன்னும் கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது, அவர்களுடைய ஆளும் கட்சியினுடைய செயலாற்றலை மறைப்பதற்காக, செயலின்மையை மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது பழியை போட்டு ஒரு மத்திய அரசு விரோத போக்கை இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது கவர்னர் விரோத போக்காகவும் மாறியது. இது மூன்றும் தான் இந்த ஒரு வருட காலத்திலே நாம் பார்த்துருக்கின்றோமோ தவிர தமிழக மக்களினுடைய நலனை சார்ந்து இந்த அரசு வேலை செய்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கல. இது ஃபோட்டோ ஆஃப் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஃபோர் த ஃபோட்டோ, ஆஃப் த ஃபோட்டோ, பை த ஃபோட்டோ. அதேநேரம் மத்திய அரசுடனான உறவு குறித்து கருத்து தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற அடிப்படையிலேயே திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஆளுநரின் போக்கை மத்திய அரசு அங்கீகரித்ததை போன்று எங்கும் தெரியவில்லை என்றும் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டார். இணக்கம் இணக்கம் இல்லைன்னே சொல்ல முடியாது. கலைஞர் சொன்ன மாதிரி உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், அந்த மோடி அவர்கள் என்ன நல்லது சொல்கிறாரோ அதுக்கு திமுக ஆதரவு தெரிவித்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம உரிமையை கண்ணை விட்டு சித்திர வரைய முடியாது. ஆளுநரை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைலாம் திமுக நேரடியாகவே நாடாளுமன்றத்தில் வைத்தாங்க. மத்திய அரசு அதை பற்றி சைலண்டாக தான் எனக்கு அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை பதில். உள்துறை அமைச்சரோ பிரதமரோ வந்து நாம் எழுப்பின பிரச்சனைக்கு ஒன்றுமே அவங்க பதிலே சொல்லலையே. இதுவரை சொல்லியிருக்காங்களா? ஒன்றுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது இவருடைய போக்கை அவங்க மறைமுகமாக கண்டிக்கிறாங்களான்றதும் தெரியல. காலப்போக்கில் தான் பார்க்கணும். சித்தாந்த ரீதியாக 2 வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பதால் இணக்கமான சூழல் நிலவவில்லை என்ற கருத்து நிலவினாலும் மாநில அரசின் சுயாட்சியை பாதுகாக்க தொடர்ந்து கொள்கை ரீதியாக பயணிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவெளிக்கு பிறகு. போக்குவரத்துறையில் இந்த ஓராண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான மகத்தான திட்டமாக பெண்களுக்கு நகரப்பேருந்தில் இலவச பயணம் திட்டம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாது. எந்த பெண்ணும் அவரிடத்தில் போய் எங்களுக்கு இலவச பயணம் வழங்குதல் என்று மனு கொடுக்கவில்லை, கோரிக்கை வைக்கவில்லை. அவராக பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது ஒரு மிக சிறப்பான வெற்றிகரமான திட்டமாக இருக்கிறது. இது திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு புறம் தொழில் வளர்ச்சி வர வேண்டும், இன்னொரு புறம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், இன்னொரு புறம் தமிழுக்கான தகுதி இருக்க வேண்டும், தொன்மை தமிழின் ஆதியிடமான கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டு தமிழுடைய பெருமை நிலைநிறுத்தப்பட வேண்டும், இன்னொரு புறம் மாநில சுயாட்சி கொள்கைப்படி மாநிலத்திற்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பல்வேறு களங்களில் தமிழகத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை பொறுத்தவரை இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம் என்று வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதை சாதித்து